ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். தத்வதே ஸ்வாஹ ஸ்வாஹ தத்வதே தத்வதே ஸ்வாஹ தந்தகாய தந்தகாய ஸ்வாஹ தத்வதே தத்வதே ஸ்வாஹ தந்தகாய ஸ்வாஹ தந்தகாய தந்தகாய ஸ்வாஹ ஸ்வாஹ தந்தகாய ஸ்வாஹ ஸ்வாஹ தந்தகாய ஸ்வாஹ ஸ்வாஹ தந்தகாய ஸ்வாஹ அதந்தகாய ஸ்வாஹ ஸ்வாஹ தந்தகாய தந்தகாய ஸ்வாஹ பிராணினே பிராணினே ஸ்வாஹ தந்தகாய தந்தகாய ஸ்வாஹ பிராணினே ஸ்வாஹ பிராணினே பிராணினே ஸ்வாஹ ஸ்வாஹ பிராணினே ஸ்வாஹ ஸ்வாஹ பிராணினே ஸ்வாஹ ஸ்வாஹ பிராணினே ஸ்வாஹ பிராணினே ஸ்வாஹ ஸ்வாஹ பிராணினே பிராணினே ஸ்வாஹ பிராணாய பிராணாய ஸ்வாஹ பிராணினே பிராணினே ஸ்வாஹ பிராணாய ஸ்வாஹ பிராணாய பிராணாய ஸ்வாஹ ஸ்வாஹ பிராணாய ஸ்வாஹ ஸ்வாஹ பிராணாய ஸ்வாஹ ஸ்வாஹ பிராணாய ஸ்வாஹ பிராணாய ஸ்வாஹ ஸ்வாஹ பிராணாய பிராணாய ஸ்வாஹ முகவதே முகவதே ஸ்வாஹ பிராணாய பிராணாய ஸ்வாஹ முகவதே ஸ்வாஹ முகவதே முகவதே ஸ்வாஹ முகவதே ஸ்வாஹ ஸ்வாஹ முகவதே ஸ்வாஹ ஸ்வாஹ முகவதே ஸ்வாஹ முகவதே ஸ்வாஹ ஸ்வாஹ முகவதே முகவதே ஸ்வாஹ முகாய முகாய ஸ்வாஹ முகவதே முகவதே ஸ்வாஹ முகாய முகவதை முகவதே ஸ்வாஹ முகாய முகாய ஸ்வாஹ ஸ்வாஹ முகாய ஸ்வாஹ ஸ்வாஹ முகாய முகாய ஸ்வாஹ ஸ்வாஹ முகாய முகாய ஸ்வாஹ நாசிகவதே நாசிகவதே ஸ்வாஹ முகாய முகாய ஸ்வாஹ நாசிகவதே ஸ்வாஹ நாசிகவதே நாசிகவதே ஸ்வாஹ ஸ்வாஹ நாசிகவதே ஸ்வாஹ ஸ்வாஹ நாசிகவதே ஸ்வாஹ ஸ்வாஹ நாசிகவதே ஸ்வாஹ நாசிகவதே ஸ்வாஹ ஸ்வாஹ நாசிகவதே நாசிகவதே ஸ்வாஹ நாசிகாய நாசிகாய ஸ்வாஹ நாசிகவதே நாசிகவதே ஸ்வாஹ நாசிகாய நாசிகவதஜதி நாசிகவதே ஸ்வாஹ நாசிகாய ஸ்வாஹ ஸ்வாஹ நாசிகாய ஸ்வாஹ ஸ்வாஹ நாசிகாய ஸ்வாஹ ஸ்வாஹ நாசிகாய ஸ்வாஹ அநாசிகாய ஸ்வாஹ ஸ்வாஹ நாசிகாய ஸ்வாஹ க்ஷண்வதே க்ஷண்வதே ஸ்வாஹ நாசிகாய நாசிகாய ஸ்வாஹ க்ஷண்வதே ஸ்வாஹ க்ஷண்வதே க்ஷண்வதே ஸ்வாஹ ஸ்வாஹ க்ஷண்வதே ஸ்வாஹ ஸ்வாஹ க்ஷண்வதே ஸ்வாஹ ஸ்வாஹ க்ஷண்வதே ஸ்வாஹ க்ஷண்வதே ஸ்வாஹ ஸ்வாஹ க்ஷண்வதே க்ஷண்வதே ஸ்வாஹ நக்ஷிகாய நக்ஷிகாய ஸ்வாஹ க்ஷண்வதே க்ஷண்வதே ஸ்வாஹ நக்ஷிகாய அக்ஷண்வத இத்யக்ஷண் வதே ஸ்வாஹ நக்ஷிகாய நக்ஷிகாய ஸ்வாஹ ஸ்வாஹ நக்ஷிகாய ஸ்வாஹ ஸ்வாஹ நக்ஷிகாய ஸ்வாஹ ஸ்வாஹ நக்ஷிகாய ஸ்வாஹ நக்ஷிகாய ஸ்வாஹ ஸ்வாஹ நக்ஷிகாய நக்ஷிகாய ஸ்வாஹ கர்ணினே கர்ணிகே ஸ்வாஹ நக்ஷிகாய நக்ஷிகாய ஸ்வாஹ கர்ணினே ஸ்வாஹ கர்ணினே கர்ணினே ஸ்வாஹ ஸ்வாஹ கர்ணினே ஸ்வாஹ ஸ்வாஹ கர்ணினே ஸ்வாஹ ஸ்வாஹ கர்ணினே ஸ்வாஹ கர்ணிகே ஸ்வாஹ ஸ்வாஹ கர்ணினே கர்ணிகே ஸ்வாஹ கர்ணகாய கர்ணகாய ஸ்வாஹ கர்ணினே கர்ணிகே ஸ்வாஹ கர்ணகாய ஸ்வாஹ கர்ணகாய கர்ணகாய ஸ்வாஹ ஸ்வாஹ கர்ணகாய ஸ்வாஹ ஸ்வாஹ கர்ணகாய ஸ்வாஹ ஸ்வாஹ கர்ணகாய ஸ்வாஹ அகர்ணகாய ஸ்வாஹ ஸ்வாஹ கர்ணகாய கர்ணகாய ஸ்வாஹ ஷீரி ஷண்வதே ஷீரி ஷண்வதே ஸ்வாஹ கர்ணகாய கர்ணகாய ஸ்வாஹ ஷீரி ஷண்வதே ஸ்வாஹ ஷீரி ஷண்வதே ஷீரி ஷண்வதே ஸ்வாஹ ஸ்வாஹ ஷீரி ஷண்வதே ஸ்வாஹ ஸ்வாஹ ஷீரி ஷண்வதே ஸ்வாஹ
శీర్షన్వతే స్వాహా స్వాహా శీర్షన్వతే శీర్షన్వతే స్వాహా శీర్షకాయ శీర్షకాయ స్వాహా శీర్షన్వతే స్వాహా శీర్షకాయ శీర్షన్వతైతి శీర్షన్వతే స్వాహా శీర్షకాయ శీర్షకాయ స్వాహా స్వాహా శీర్షకాయ స్వాహా స్వాహా శీర్షకాయ స్వాహా స్వాహా శీర్షకాయ స్వాహా అశీర్షకాయ స్వాహా స్వాహా శీర్షకాయ శీర్షకాయ స్వాహా పద్వదే పద్వదే స్వాహా శీర్షకాయ శీర్షకాయ స్వాహా పద్వదే స్వాహా పద్వదే పద్వదే స్వాహా స్వాహా పద్వదే స్వాహా స్వాహా పద్వదే స్వాహా స్వాహా పద్వదే స్వాహా పద్వదే స్వాహా స్వాహా పద్వదే పద్వదే స్వాహా పాదకాయ పాదకాయ స్వాహా పద్వదే పద్వదే స్వాహా పాదకాయ పద్వద ఇది పదే పదే స్వాహా పాదకాయ పాదకాయ స్వాహా స్వాహా పాదకాయ స్వాహా స్వాహా పాదకాయ స్వాహా స్వాహా పాదకాయ స్వాహా అపాదకాయ స్వాహా స్వాహా పాదకాయ పాదకాయ స్వాహా ప్రాణతే ప్రాణతే స్వాహా పాదకాయ పాదకాయ స్వాహా ప్రాణతే స్వాహా ప్రాణతే ప్రాణతే స్వాహా స్వాహా ప్రాణతే స్వాహా స్వాహా ప్రాణతే స్వాహా స్వాహా ప్రాణతే స్వాహా ప్రాణతే స్వాహా స్వాహా ప్రాణతే ప్రాణతే స్వాహా ప్రాణతే ప్రాణతే స్వాహా ప్రాణతే ప్రాణతే స్వాహా ప్రాణతే ప్రాణతీ ప్రాణతే స్వాహా ప్రాణతే ప్రాణతే స్వాహా స్వాహా ప్రాణతే స్వాహా స్వాహా ప్రాణతే స్వాహా స్వాహా ప్రాణతే స్వాహా అప్రాణతే స్వాహా స్వాహా ప్రాణతే ప్రాణతే స్వాహా వదతే వదతే స్వాహా ప్రాణతే ప్రాణతే స్వాహా వదతే అప్రాణత ఇత్యప్రాణతే స్వాహా వదతే వదతే స్వాహా స్వాహా వదతే స్వాహా స్వాహా వదతే స్వాహా స్వాహా వదతే స్వాహా వదతే స్వాహా స్వాహా వదతే వదతే స్వాహా వదతే వదతే స్వాహా వదతే వదతే స్వాహా వదతే స్వాహా వదతే వదతే స్వాహా స్వాహా వదతే స్వాహా స్వాహా వదతే స్వాహా స్వాహా వదతే స్వాహా వదతే స్వాహా స్వాహా వదతే వదతే స్వాహా పశ్యతే పశ్యతే స్వాహా వదతే వదతే స్వాహా పశ్యతే స్వాహా పశ్యతే పశ్యతే స్వాహా స్వాహా పశ్యతే స్వాహా స్వాహా పశ్యతే స్వాహా స్వాహా పశ్యతే స్వాహా పశ్యతే స్వాహా స్వాహా పశ్యతే పశ్యతే స్వాహా పశ్యతే పశ్యతే స్వాహా పశ్యతే పశ్యతే స్వాహా పశ్యతే స్వాహా పశ్యతే పశ్యతే స్వాహా స్వాహా పశ్యతే స్వాహా స్వాహా పశ్యతే స్వాహా స్వాహా పశ్యతే స్వాహా పశ్యతే స్వాహా స్వాహా పశ్యతే పశ్యతే స్వాహా శంభతే శంభతే స్వాహా పశ్యతే పశ్యతే స్వాహా శంభతే స్వాహా శంభతే శంభతే స్వాహా స్వాహా శంభతే స్వాహా స్వాహా శంభతే స్వాహా స్వాహా శంభతే స్వాహా శంభతే స్వాహా స్వాహా శంభతే శంభతే స్వాహా శంభతే శంభతే స్వాహా శంభతే శంభతే స్వాహా శంభతే స్వాహా శంభతే శంభతే స్వాహా స్వాహా శంభతే స్వాహా స్వాహా శంభతే స్వాహా స్వాహా శంభతే స్వాహా అశంభతే స్వాహా స్వాహా శంభతే శంభతే స్వాహా మనస్వినే మనస్వినే స్వాహా శంభతే శంభతే స్వాహా మనస్వినే స్వాహా మనస్వినే మనస్వినే స్వాహా స్వాహా మనస్వినే స్వాహా స్వాహా మనస్వినే స్వాహా స్వాహా మనస్వినే స్వాహా మనస్వినే స్వాహా స్వాహా మనస్వినే మనస్వినే స్వాహా మనసే మనసే స్వాహా మనస్వినే మనస్వినే స్వాహా మనసే స్వాహా మనసే మనసే స్వాహా స్వాహా మనసే స్వాహా స్వాహా మనసే స్వాహా స్వాహా మనసే స్వాహా మనసే
స్వాహా స్వాహా మనసే మనసే స్వాహా రే దస్వినే రే దస్వినే స్వాహా మనసే మనసే స్వాహా రే దస్వినే స్వాహా రే దస్వినే రే దస్వినే స్వాహా స్వాహా రే దస్వినే స్వాహా స్వాహా రే దస్వినే స్వాహా స్వాహా రే దస్వినే స్వాహా రే దస్వినే స్వాహా స్వాహా రే దస్వినే రే దస్వినే స్వాహా రే దస్కాయ రే దస్కాయ స్వాహా రే దస్వినే రే దస్వినే స్వాహా రే దస్కాయ స్వాహా రే దస్కాయ రే దస్కాయ స్వాహా స్వాహా రే దస్కాయ స్వాహా రే దస్కాయ స్వాహా రే దస్కాయ స్వాహా స్వాహా రే దస్కాయ రే దస్కాయ స్వాహా ప్రజాభ్య ప్రజాభ్య స్వాహా రే దస్కాయ రే దస్కాయ స్వాహా ప్రజాభ్య అరే తస్కాయేత్యరేతః కాయ స్వాహా ప్రజాభ్య ప్రజాభ్య స్వాహా స్వాహా ప్రజాభ్య స్వాహా స్వాహా ప్రజాభ్య స్వాహా స్వాహా ప్రజాభ్య స్వాహా ప్రజాభ్య స్వాహా స్వాహా ప్రజాభ్య ప్రజాభ్య స్వాహా ప్రజననాయ ప్రజననాయ స్వాహా ప్రజాభ్య ప్రజాభ్య స్వాహా ప్రజననాయ ప్రజాభ్య ఇది ప్రజాభ్యః స్వాహా ప్రజననాయ ప్రజననాయ స్వాహా స్వాహా ప్రజననాయ స్వాహా స్వాహా ప్రజననాయ స్వాహా స్వాహా ప్రజననాయ స్వాహా ప్రజననాయ స్వాహా స్వాహా ప్రజననాయ ప్రజననాయ స్వాహా లోమవతే లోమవతే స్వాహా ప్రజననాయ ప్రజననాయ స్వాహా లోమవతే ప్రజననాయేది ప్రజననాయ స్వాహా లోమవతే లోమవతే స్వాహా స్వాహా లోమవతే స్వాహా స్వాహా లోమవతే స్వాహా స్వాహా లోమవతే స్వాహా లోమవతే స్వాహా స్వాహా లోమవతే లోమవతే స్వాహా లోమకాయ లోమకాయ స్వాహా లోమవతే లోమవతే స్వాహా లోమకాయ లోమవత ఇది లోమవతే స్వాహా లోమకాయ లోమకాయ స్వాహా స్వాహా లోమకాయ స్వాహా స్వాహా లోమకాయ స్వాహా స్వాహా లోమకాయ స్వాహా అలోమకాయ స్వాహా స్వాహా లోమకాయ లోమకాయ స్వాహా త్వచే త్వచే స్వాహా లోమకాయ లోమకాయ స్వాహా త్వచే స్వాహా త్వచే త్వచే స్వాహా స్వాహా త్వచే స్వాహా స్వాహా త్వచే స్వాహా త్వచే స్వాహా త్వచే స్వాహా స్వాహా త్వచే త్వచే స్వాహా త్వక్కాయ త్వక్కాయ స్వాహా త్వచే త్వచే స్వాహా త్వక్కాయ స్వాహా త్వక్కాయ త్వక్కాయ స్వాహా స్వాహా త్వక్కాయ స్వాహా స్వాహా త్వక్కాయ స్వాహా స్వాహా త్వక్కాయ స్వాహా అత్వక్కాయ స్వాహా స్వాహా త్వక్కాయ త్వక్కాయ స్వాహా చర్మన్వతే చర్మన్వతే స్వాహా త్వక్కాయ త్వక్కాయ స్వాహా చర్మన్వతే స్వాహా చర్మన్వతే చర్మన్వతే స్వాహా స్వాహా చర్మన్వతే స్వాహా స్వాహా చర్మన్వతే స్వాహా స్వాహా చర్మన్వతే స్వాహా చర్మన్వతే స్వాహా స్వాహా చర్మన్వతే చర్మన్వతే స్వాహా చర్మకాయ చర్మకాయ స్వాహా చర్మన్వతే చర్మన్వతే స్వాహా చర్మకాయ చర్మన్వతగిది చర్మన్వతే స్వాహా చర్మకాయ చర్మకాయ స్వాహా స్వాహా చర్మకాయ స్వాహా స్వాహా చర్మకాయ స్వాహా స్వాహా చర్మకాయ స్వాహా అచర్మకాయ స్వాహా స్వాహా చర్మకాయ చర్మకాయ స్వాహా లోహితవతే లోహితవతే స్వాహా చర్మకాయ చర్మకాయ స్వాహా లోహితవతే స్వాహా లోహితవతే లోహితవతే స్వాహా స్వాహా లోహితవతే స్వాహా స్వాహా లోహితవతే స్వాహా స్వాహా లోహితవతే స్వాహా లోహితవతే స్వాహా స్వాహా లోహితవతే లోహితవతే స్వాహా లోహితాయ లోహితాయ స్వాహా లోహితవతే లోహితవతే స్వాహా లోహితాయ లోహితవత ఇది లోహితవతే స్వాహా లోహితాయ లోహితాయ స్వాహా స్వాహా లోహితాయ స్వాహా స్వాహా లోహితాయ స్వాహా స్వాహా లోహితాయ స్వాహా
स्वाहेति स्वाहा
Tvatakasvayunakti Tvayunakti sasa yunakti yunakti sattva tasa yunakti yunakti sattva sattva tasa sattva yunakti yunakti tasa sattva yunakti vayunakti yunakti sattva tasa yunakti vesarve sar yunakti sattva tasa yunakti vishnu yunakti vishtar vishtar yunakti yunakti vishnu svatva vishtar yunakti yunakti vishnu svatva Vishnu svatva vishtar vishnu svayunakti yunakti tva vishtar vishnu svayunakti Tvayunakti yunakti tva tvayunakvasyasya yunakti tva tvayunakvasya Yunakvasyasya yunakti yunakvasya yajnasya yajnasya asya yunakti yunakvasya yajnasya Asya yajnasya yajnasya asya asya yajnasya ardhya ardhye yajnasya asya asya yajnasya ardhye Yajnasya ardhya ardhye yajnasya yajnasya ardhye bhakyam makyam ardhye yajnasya yajnasya ardhye bhakyam Ara dhosha yara dhosha yatva prachyutte
भोषाये चारात भोषाया प्रचित्ये प्रचित्ये तथा प्रचित्ये तथा प्रचित्ये तथा प्रचित्ये प्रचित्ये तथा प्रचित्ये प्रचित्ये प्रचित्या यदि प्रचित्ये प्रेतित्वा वार्षिकेभ्यो द्वादशकपालो द्वादशकपालो वार्षिकेभ्यो वैरूपेभ्यो वैरूपेभ्यो वार्षिकेभ्यो द्वादशकपालः वार्षिकेभ्यो द्वादशकपालो द्वादशकपालो वार्षिकेभ्यो वार्षिकेभ्यो
द्वादशकपालो वारिषिकेभ्यो वारिषिकेभ्यो द्वादशकपालो मित्रावरुणाभ्याम् द्वादशकपालो मित्रावरुणाभ्याम् मित्रावरुणाभ्याम् द्वादशकपालो द्वादशकपालो मित्रावरुणाभ्यामानुष्टुभाभ्यामानुष्टुभाभ्याम् मित्रावरुणाभ्याम् द्वादशकपालो द्वादशकपालो मित्रावरुणाभ्यामानुष्टुभाभ्याम् द्वादशकपाल इति द्वादश कपालः मित्रावरुणाभ्यामानुष्टुभाभ्यामानुष्टुभाभ्याम् मित्रावरुणाभ्याम् मित्रावरुणाभ्यामानुष्टुभाभ्यामेक विघुंशाभ्यामेक विघुंशाभ्यामानुष्टुभाभ्याम् मित्रावरुणाभ्याम् मित्रावरुणाभ्यामानुष्टुभाभ्यामेक विघुंशाभ्याम् मित्रावरुणाभ्यामिति मित्रावरुणाभ्याम् आनुष्टुभाभ्यामेक विघुंशाभ्यामेक विघुंशाभ्यामानुष्टुभाभ्यामानुष्टुभाभ्यामेक विघुंशाभ्याम् वै राजाभ्यामेक विघुंशाभ्यामानुष्टुभाभ्यामानुष्टुभाभ्यामेक विघुंशाभ्याम् वै राजाभ्याम् आनुष्टुभाभ्यामित्यानुष्टुभाभ्याम् एक विघुंशाभ्याम् वै राजाभ्यामेक विघुंशाभ्यामेक विघुंशाभ्याम् वै राजाभ्यागुं शारदाभ्यागुं शारदाभ्याम् वै राजाभ्यामेक विघुंशाभ्यामेक विघुंशाभ्याम् वै राजाभ्यागुं शारदाभ्याम् एक विघुंशाभ्यामित्येक विघुंशाभ्याम् वै राजाभ्यागुं शारदाभ्यागुं शारदाभ्याम् वै राजाभ्याम् वै राजाभ्यागुं शारदाभ्याम् पयस्या शारदाभ्याम् वै राजाभ्याम् वै राजाभ्यागुं शारदाभ्याम् शारदाभ्याम् पयस्या शारदाभ्यागुं शारदाभ्याम् पयस्या बृहस्पतये पयस्या शारदाभ्यागुं पयस्या बृहस्पतये पयस्या बृहस्पतये पयस्या बृहस्पतये पान्ताय पान्ताय बृहस्पतये पयस्या बृहस्पतये पान्ताय बृहस्पतये पान्ताय पान्ताय बृहस्पतये पान्ताय तृणवाय तृणवाय पान्ताय बृहस्पतये बृहस्पतये पान्ताय तृणवाय पान्ताय तृणवाय तृणवाय पान्ताय पान्ताय तृणवाय रैव सात्वराय तृणवाय पान्ताय पान्ताय तृणवाय सात्वराय तृणवाग सात्वराग सात्वराग तृणवाग तृणवाग सात्वराय हैमन्तिकाय हैमन्तिकाय सात्वराय तृणवाय तृणवाय सात्वराय हैमन्तिकाय तृणवाय मित्रे नवाय सात्वराय हैमन्तिकाय हैमन्तिकाय सात्वराय सात्वराय हैमन्तिकाय चरुश्चरुर् हैमन्तिकाय पराग सात्वराय हैमन्तिकाय चरुः हैमन्तिकाय चरुश्चरुर् हैमन्तिकाय हैमन्तिकाय चरुः सवित्रे सवित्रे चरुः हैमन्तिकाय हैमन्तिकाय चरुः सवित्रे चरुः सवित्रे सवित्रे चरुः सवित्र आदिच्छन्दसाय आदिच्छन्दसाय सवित्रे चरुः चरुः सवित्र आदिच्छन्दसाय सवित्र आदिच्छन्दसाय आदिच्छन्दसाय सवित्रे सवित्र आदिच्छन्दसाय त्रयस्त्रिगुंशाय त्रयस्त्रिगुंशाय आदिच्छन्दसाय सवित्रे सवित्र आदिच्छन्दसाय त्रयस्त्रिगुंशाय आदिच्छन्दसाय त्रयस्त्रिगुंशाय त्रयस्त्रिगुंशायादिच्छन्दसाय आदिच्छन्दसाय त्रयस्त्रिगुंशाय रैवताय रैवताय त्रयस्त्रिगुंशायादिच्छन्दसाय त्रयस्त्रिगुंशाय रैवताय आदिच्छन्दसायेत्यादि छन्दसाय त्रयस्त्रिगुंशाय रैवताय शीशिराय शीशिराय रैवताय त्रयस्त्रिगुंशाय त्रयस्त्रिगुंशाय रैवताय शीशिराय त्रयस्त्रिगुंशाय त्रयः त्रिगुंशाय रैवताय शीशिराय शीशिराय रैवताय रैवताय शीशिराय द्वादशकपालो द्वादशकपाल शीशिराय रैवताय रैवताय शीशिराय द्वादशकपालः शीशिराय द्वादशकपाल द्वादशकपाल शीशिराय शीशिराय द्वादशकपालोदित्या अदित्ये द्वादशकपाल शीशिराय शीशिराय द्वादशकपालोदित्ये द्वादशकपालोदित्या अदित्ये द्वादशकपालो द्वादशकपालोदित्ये विष्णुपत्नी विष्णुपत्न्या अदित्ये
ద్వాదశకపాలో దిక్కి విష్ణుపత్ని అదిత్తి విష్ణుపత్ని విష్ణుపత్ని చరుష్ణుపత్యా ఆదిత్యా అదిత్తి విష్ణుపత్ని చరు విష్ణుపత్ని చరుశ్చరుర్విష్ణుపత్ని విష్ణుపత్ని చరురగ్గజే గజే చరుర్విష్ణుపత్ని విష్ణుపత్ని చరురగ్గజే విష్ణుపత్యా ఇది విష్ణు పత్ని చరురగ్గజే గజే చరుశ్చరురగ్గజే వైశ్వానరాజ వైశ్వానరాజాంగజే చరుశ్చరురగ్గజే వైశ్వానరాజ అగ్నయే వైశ్వానరాజ వైశ్వానరాజాగ్నయేగ్నయే వైశ్వానరాజ ద్వాదశకపాలో ద్వాదశకపాలో వైశ్వానరాజాగ్నయే వైశ్వానరాయ ద్వాదశకపాలో ద్వాదశకపాలో వైశ్వానరాజ వైశ్వానరాయ ద్వాదశకపాలో మధ్యాహ్నమతి ద్వాదశకపాలో వైశ్వానరాజ వైశ్వానరాయ ద్వాదశకపాలో మధ్య ద్వాదశకపాలోనుమత్యా అనుమత్తి ద్వాదశకపాలో ద్వాదశకపాలోనుమత్తి చరుశ్చరురనుమత్తి ద్వాదశకపాలోనుమత్తి చరు ద్వాదశకపాల ఇది ద్వాదశ కపాల అనుమత్తి చరుశ్చరురనుమత్యా అనుమత్తి చరుకాయ కాయ శరురనుమత్యా అనుమత్తి చరుకాయ అనుమత్యానుమత్తి చరుకాయ కాయ శరుశ్చరుకాయ ఏకకపాల ఏకకపాల కాయ శరుశ్చరుకాయ ఏకకపాల కాయ ఏకకపాల ఏకకపాల కాయ కాయ ఏకకపాల ఏకకపాల ఇత్యేక కపాల యో వై వై యో యో వా అగ్నావగ్నౌ వై యో యో వా అగ్నౌ వా అగ్నావగ్నౌ వై వా అగ్నావగ్నిరగ్నిరగ్నౌ వై వా అగ్నావగ్నిః అగ్నావగ్నిరగ్నిరగ్నావగ్ని ప్రక్రియతే అగ్ని ప్రక్రియతే యోయ ప్రక్రియతే కిరగ్ని ప్రక్రియతే యః ప్రక్రియతే యోయ ప్రక్రియతే ప్రక్రియతే యశ్చ జయ ప్రక్రియతే ప్రక్రియతే యశ్చ ప్రక్రియతే ఇది ప్రక్రియతే యశ్చ జయోయశ్చ సోమ సోమశ్చ జయోయశ్చ సోమః చ సోమ సోమశ్చ తసో భూరాజా రాజా సోమశ్చ తసో భూరాజా సోమో రాజా రాజా సోమ సో భూరాజా తయోస్తయో రాజా సోమ సోమో రాజా తయో రాజా తయోస్తయో రాజా రాజా తయో రేష ఏష తయో రాజా రాజా తయో రేష నిర్వపే నిర్వపే నడ నిర్వపే దేశ ఏష నిర్వపే నడ నిర్వపే
देशः निर्वभे देश एष निर्वभे देश एवैवैष निर्वभे देश एव निर्वपेदिति निःवपेत् एष एवैवैष एष एव रुद्रो रुद्र एवैष एष एव रुद्रः एव रुद्रो रुद्र एवैव रुद्रो शान्तो शान्तो रुद्र एवैव रुद्रो शान्तः रुद्रो शान्तो शान्तो रुद्रो रुद्रो शान्त उपोत्थायो उपोत्थाय शान्तो रुद्रो रुद्रो शान्त उपोत्थाय अशान्त उपोत्थायो उपोत्थाय शान्तो शान्त उपोत्थाय प्रजां प्रजामुपोत्थाय शान्तो शान्त उपोत्थाय उपोत्थाय प्रजां प्रजामुपोत्थायो उपोत्थाय प्रजां पशून् पशून् प्रजामुपोत्थायो उपोत्थाय प्रजां पशून् उपोत्थायेत्युपाय प्रजां पशून् पशून् प्रजां प्रजां पशून् यजमानस्य यजमानस्य पशून् प्रजां प्रजां पशून् यजमानस्य प्रजामिति प्रजां पशून् यजमानस्य यजमानस्य पशून् पशून् यजमानस्याभ्यपि यजमानस्य पशून् पशून् यजमानस्याभि यजमानस्याभ्यपि यजमानस्य यजमानस्याभिमन्येत मन्येताभि यजमानस्यजमानस्याभिमन्येत अभिमन्येत मन्येताभ्यभिमन्येत यद्यन्मन्येताभ्यभिमन्येत यत् मन्येत यद्यन्मन्येत मन्येत सञ्चिते यन्मन्येत मन्येत यत्सञ्चिते यत्सञ्चिते सञ्चिते यद्यत्सञ्चिते एकावद्दौ सञ्चिते यद्यत्सञ्चिते एकदौ सञ्चिते एकावद्दौ सञ्चिते सञ्चिते एकावेतान्येतान्यग्दौ सञ्चिते सञ्चिते एकावेतानि सञ्चिते इति सञ्चिते अग्नाभेतान्येतान्यग्नाभग्नाभेतानि हवीगुंषि हवीगिष्येतान्यग्नाभग्नाभेतानि हवीगुंषि एतानि हवीगुंषि हवीगिष्येतान्येतानि हवीगुंषि निर्वपति निर्वपति हवीगिष्येतान्येतानि हवीगुंषि निर्वपति हवीगुंषि निर्वपति निर्वपति हवीगुंषि हवीगुंषि निर्वपति भागधेयेन भागधेयेन निर्वपति हवीगुंषि हवीगुंषि निर्वपति भागधेयेन निर्वपति भागधेयेन भागधेयेन निर्वपति निर्वपति भागधेयेनैवैव भागधेयेन निर्वपति निर्वपति भागधेयेनैव निर्वपतीति निःवपति भागधेयेनैवैव भागधेयेन भागधेयेनैवैनमेनमेव भागधेयेन भागधेयेनैवैनम् भागधेयेनेति भागधेयेन एवैनमेनमेवैवैनगुं शमयति शमयत्येनमेवैवैनगुं शमयति एनगुं शमयति शमयत्येन मेनगुं शमयति न शमयत्येन मेनगुं शमयति न शमयति न शमयति शमयति नास्यास्य न शमयति शमयति नास्य नास्यास्य नास्य रुद्रो रुद्रो शरणास्य रुद्रः अस्य रुद्रो रुद्रोऽस्यास्य रुद्रो शान्तो शान्तो रुद्रोऽस्यास्य रुद्रो शान्तः रुद्रो शान्तो शान्तो रुद्रो रुद्रो शान्त उपोत्थाय उपोत्थाय शान्तो रुद्रो रुद्रो शान्त उपोत्थाय अशान्त उपोत्थाय उपोत्थाय शान्तो शान्त उपोत्थाय प्रजां प्रजामुपोत्थाय शान्तो शान्त उपोत्थाय प्रजाम् उपोत्थाय प्रजां प्रजामुपोत्थाय उपोत्थाय प्रजां पशून् पशून् प्रजामुपोत्थाय उपोत्थाय प्रजां पशून् उपोत्थायेत्युप उत्थाय प्रजां पशून् पशून् प्रजां प्रजां पशूनभ्यपि पशून् प्रजां प्रजां पशूनभि प्रजामिति प्रजा पशूनभ्यपि पशून् पशूनभिमन्यते मन्यतेऽभि पशून् पशूनभिमन्यते अभिमन्यते मन्यतेऽभ्यभिमन्यते दश दश मन्यतेऽभ्यभिमन्यते दश मन्यते दश दश मन्यते मन्यते दश हवीगुंषि हवीगुंषि दश मन्यते मन्यते दश हवीगुंषि दश हवीगुंषि हवीगुंषि दश दश हवीगुंषि भवन्ति भवन्ति हवीगुंषि दश दश हवीगुंषि भवन्ति हवीगुंषि भवन्ति भवन्ति हवीगुंषि हवीगुंषि भवन्ति नव नव भवन्ति हवीगुंषि हवीगुंषि भवन्ति नव भवन्ति नव नव भवन्ति भवन्ति नव वै वै नव भवन्ति भवन्ति नव वै नव वै वै नव नव वै पुरुषे पुरुषे वै नव नव वै पुरुषे
वै पुरुषे पुरुषे वै वै पुरुषे प्राणाः प्राणाः पुरुषे वै वै पुरुषे प्राणाः पुरुषे प्राणाः प्राणाः पुरुषे पुरुषे प्राणानाभिर्नाभिः प्राणाः पुरुषे पुरुषे प्राणानाभिः प्राणानाभिर्नाभिः प्राणाः प्राणानाभिर्दशमी दशमीनाभिः प्राणाः प्राणानाभिर्दशमी प्राणाः इति प्राणाः नाभिर्दशमी दशमीनाभिर्नाभिर्दशमी प्राणान् प्राणान् दशमीनाभिर्नाभिर्दशमी प्राणान् दशमी प्राणान् प्राणान् दशमी दशमी प्राणानेवैव प्राणान् दशमी दशमी प्राणानेव प्राणानेवैव प्राणान् प्राणानेव यजमाने यजमान एव प्राणान् प्राणानेव यजमाने प्राणानिति प्राणानि एव यजमाने यजमान एवैव यजमाने दधाति दधाति यजमान एवैव यजमाने दधाति यजमाने दधाति दधाति यजमाने यजमाने दधात्यथो अथो दधाति यजमाने यजमाने दधात्यथो दधात्यथो अथो दधाति दधात्यथो दशाक्षरा दशाक्षराथो दधाति दधात्यथो दशाक्षरा अथो दशाक्षरा विराट् विराट् दशाक्षराथो अथो दशाक्षरा विराट् अथो इत्यथो दशाक्षरा विराट् विराट् दशाक्षरा दशाक्षरा विराडं नमन्नं विराट् दशाक्षरा दशाक्षरा विराडं नम् दशाक्षरे दशाक्षरा विराडं नमन्नं विराट् विराडं नम् विराट् विराडं नम् विराट् विराडं नम् विराट् 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 अन्नं विराट् विराडं नमन्नं विराट् विराजि विराजि विराडं नमन्नं विराट् विराजि विराट् विराज विराज विराट् विराट् विराज्येवैव विराज विराट् विराट् विराज्येव विराट् इति विराट् विराज्येवैव विराज विराज्येवान्नाद्येन्नाद्यदेव विराज विराज्येवान्नाद्ये विराजे ेवान्नाद्येन्नाद्येवैवान्नाद्ये प्रति प्रत्यन्नाद्येवैवान्नाद्ये प्रति अन्नाद्ये प्रति प्रत्यन्नाद्येन्नाद्ये प्रतिष्ठति तिष्ठति प्रत्यन्नाद्येन्नाद्ये प्रतिष्ठति अन्नाद्ययुत्यन्न अद्ये प्रतिष्ठति तिष्ठति प्रति प्रतिष्ठतुभिरतुभिस्तिष्ठति प्रति प्रतिष्ठतुभिः तिष्ठतुभिरतुभिस्तिष्ठति ऋतुभिर्वैवा ऋतुभिस्तिष्ठतिर्वा एष एष वि ऋतुभिर्वा एषः ऋतुभिरितृभिः वा एष एष वैवा एष छन्दोभिश्छन्दोभिरेष वैवा एष छन्दोभिः एष छन्दोभिश्छन्दोभिरेष एष छन्दोभिस्तोभैस्तोभैश्छन्दोभिरेष एष छन्दोभिस्तोभैः छन्दोभिस्तोभैस्तोभैश्छन्दोभिश्छन्दोभिस्तोमै पृष्ठै पृष्ठै स्तोभैश्छन्दोभिश्छन्दोभिस्तोभैः पृष्ठैः छन्दोभिरिति छन्दः स्तोमै पृष्ठै पृष्ठै स्तोमै स्तोमै पृष्ठैश्चेदव्यश्चेदव्यः पृष्ठैश्चेदव्यश्चेदव्यः पृष्ठै पृष्ठैश्चेदव्यः पृष्ठै पृष्ठैश्चेदव्यैतीति चेदव्यश्चेदव्य इत्याहुराहुरिति चेदव्यश्चेदव्य इत्याहुः आहुर्यद्यदाहुराहुर्यधेतान्येतानि यदाहुराहुर्यधेतानि यदेतान्येतानि यज्ञधेतानि हवीपुंषि हवीगिश्येतानि यज्ञधेतानि हवीपुंषि येतानि हवीपुंषि हवीगिश्येतान्येतानि हवीपुंषि निर्वपति निर्वपति हवीगिश्येतान्येतानि हवीपुंषि निर्वपति
हर नमः पार्वती पतये हर हर महादेव தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். அந்த நேத்திய தொடர்ச்சி இன்னும் முடியல. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஆதி காலத்தில் இந்திய கோஷ்டி நிறைய இருந்தது. இப்போது முன்னால் சொன்ன மாதிரியானவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். கிருஷ்ண பகவான் காலத்தில் கர்மானுஷ்டானத்தை விட்டு ஞானத்துக்கு வராதவர்கள் அதிகம் இருந்தார்கள். அவர்களைத்தான் அவர் திட்டினார். வேதத்தை அவர் திட்டியதாக தோன்றுவதெல்லாம் வாஸ்தவத்தில் வேத தாத்பரியத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் வேத கர்மாவோடு நின்று விட்டவர்களை குறித்து அவர் திட்டியதுதான். உள்ளபடி வேதத்தை அவர் ஒரு நாளும் திட்டமாட்டார். வேதங்களை ரட்சித்து கொடுப்பதற்காகவே தான் அவர் திரும்ப திரும்ப அவதாரம் பண்ணினது. அவருடைய காலத்தை ஒட்டி கிருஷ்ண பரமாத்மா இப்படி கர்ம மார்க்கக்காரர்களை திட்டினார். இப்போது அவர் புதிதாக கீதை சொன்னால் இன்றைக்கு வேத கர்மாவே வேண்டாம் என்று நேராக உபனிஷத்துகளுக்கு போகிறவர்களைத்தான் திட்டியிருப்பார். கீதையிலே கர்மணர்களை திட்டுவதை விட இன்னும் கடுமையாக திட்டியிருப்பார் என்று கூட தோன்றுகிறது. ஏனென்றால் அதைவிட இதுதான் பெரிய தப்பு. முதல் கிளாஸ் இரண்டாம் கிளாஸ் எப்படியும் படித்துதான் ஆக வேண்டும். அவனுக்கு நன்றாக சொல்லிக் கொடுத்து மேல் கிளாஸுக்கு பிடித்து தள்ளிவிடலாம். ஆனால் முதலிலேயே பிஏ போகிறேன் என்பவன் ஒரு வழிக்கும் வரவில்லை. அவனை ஒரு வழிக்கு கொண்டு வரவும் முடியாது. ஆரம்ப கிளாஸில் படிக்கிறவன் கொஞ்சமாவது விஷயம் தெரிந்து கொள்கிறான். இவனோ ஒன்றும் தெரிந்து கொள்ள முடியாது. வேதத்துக்கு வேதாந்தத்துக்கும் வேதத்துக்கும் வேதாந்தத்துக்கும் முரண்பாடே இல்லை. வேதாந்தத்துக்கு பக்குவப்படுத்துவதற்காகவே வேதம் கர்மகாண்டம் இருக்கிறது. அது லோக சம்பந்தமானதுதான். பல தேவதையும் சம்பந்தமானதுதான். முக்குண சம்பந்தமானதுதான். ஆனாலும் லோகத்தை விட்டு தேவதையும் உபாசனையும் வேறில்லை என்று குணம் கடந்த நிலைக்கு போவதற்கு பூர்வாங்கமாகவே அது அப்படி இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அதை அனுஷ்டித்தால் அது தானாக ஞானகாண்டத்தில் கொண்டு சேர்த்துவிடும். சுயநன்மை மட்டுமில்லாமல் லோகத்தில் உள்ள சமஸ்த பிராணிகளுக்கும் வேத சப்தமும் யஜ்ஞமும் க்ஷேமம் கொடுப்பதாயிற்றே. இவன் லோகம் போய்
என்று ஞானியாக போய்விட்டால், லோகம் பொய் என்று ஞானியாக போய்விட்டால் லோகக்ஷேமம் என்ன ஆவது? இப்படி தோன்றுகிறது. அவனுக்கு லோகம் பொய்யாக போய்விட்டாலும் நமக்கு அது நிஜம், நிஜம் மாதிரி தானே இருந்து கொண்டு உபதிரவப்படுத்துகிறது. இந்த உபதிரவம் தீருவதற்கு யஜ்ஞம் மாதிரியான அனுஷ்டானம் எதுவும் ஞானி பண்ணவில்லையே என்று தோன்றுகிறது. ஆனால் ஞானி இருக்கப்பட்ட உத்தமமான ஸ்திதியை பார்த்தால் அவன் யஜ்ஞம் என்று ஒன்று தன்னித்தான் லோகக்ஷேமத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றே இல்லை. அவன் வாழ்க்கை முழுக்கவே யஜ்ஞமாகத்தான் இருக்கிறது. அவன் லோகத்தை அடியோடு பொய் என்று நினைத்தாலும் சரி, அல்லது இந்த லோகம் பகவானின் லீலை என்று நினைத்தாலும் சரி, அவன் மூலமாக இந்த லோகத்துக்கு பகவானின் அனுக்கிரகம் ஓயாமல் வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஞானிகளிடம் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக போவதற்கு காரணம் என்ன? அவர்கள் ஜனங்களை விட்டு போனாலும் கூட இவர்கள் போய் அவர்களுடைய காலில் விழுவதற்கு காரணம் என்ன? அவர்கள் செய்கிற அனுக்கிரகம் தான் காரணம். அவர்கள் உத்தேசித்து செய்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் மூலமாக ஈஸ்வரானுகிரகம் லோகத்துக்கு பாய்கிறது. அவர்களது சன்னிதானத்திலேயே ஜனங்களுக்கு ஒரு தாபசாந்தி கிடைக்கிறது. லோக ரீதியான வேண்டுதல் கூட நிறைவேறுகின்றன. தனக்கு அந்நியமாக தேவதை இல்லை என்ற ஞானத்தை அடைந்துவிட ஞானியே தேவதைகளுக்கெல்லாம் மேலே பெரிய அனுகிரகத்தை பண்ணி விடுகிறான். அதனால் அவன் யஜ்ஞம் செய்யவில்லையே, லோகக்ஷேமத்துக்கு எதுவும் செய்யவில்லையே என்று நினைப்பது தப்பு. பிற்காலத்தைய வேதாந்த இந்து மதத்தை வேத கர்மானுஷ்டான காலத்திலிருந்து பிரித்து இந்த இந்துக்களுக்கு இண்டிவிஜுவல் சால்வேஷன், தனி மனுஷனின் மோட்சம் தான் முக்கியம், லோகக்ஷேமத்தை இவர்கள் கவனிப்பதே இல்லை. தியானம், யோகம், சமாதி எல்லாம் இண்டிவிஜுவல் சால்வேஷனையே தான் மையமாக கொண்டவை என்று பிற மதஸ்தர்கள் சொல்கிறார்கள். கிறிஸ்து, நபி, புத்தர் மாதிரி அன்பு, லவ், சகோதரத்துவம், பிரதர்ஹுட் இவற்றை சொல்லி சோசியல் கான்சியஸ்னஸ், சமூக உணர்வை இந்து மதம் வளர்க்கவில்லை என்கிறார்கள். ஆனால் நம் மதத்தை சரியாக புரிந்து கொண்டால் வேத மதம் வேதாந்த மதம் என்று பிரிப்பதே முழு பிசகு. கடைசியில் சந்நியாசாசிரமத்தில் எவன் வேதாந்தியாக ஞான விசாரம் பண்ணி இண்டிவிஜுவல் சால்வேஷன் அடைகிறானோ அவனேதான் அதற்கு முந்தைய ஆசிரமங்களில் அத்தியனமும் கர்மானுஷ்டானமும் தன்னும் வைதிகனாக இருந்து கொண்டு இவற்றால் லோகக்ஷேமத்தை உண்டு பண்ணுகிறான். அப்படி பண்ணியதேதான் இவனுக்கு சித்தசுத்தியை கொடுத்து தன்னுடைய சொந்த மோட்சத்துக்கு நேர்வழியான வேதாந்தத்தில் சேர்க்கிறது. அதிலே சித்தி அடைந்து ஞானியான பிறகும் இவன் காரியம் என்று பண்ணாமலே தன் சன்னிதான விசேஷத்தாலேயே லோகானுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறான். தனி மனுஷனின் விமோசனம், சமூக க்ஷேமம், கலெக்டிவ் வெல்ஃபேர் என்ற இரண்டில் எது மதத்துக்கு முக்கியமாக இருக்க வேண்டும் என்ற பெரிய வேள்வியை இங்கே நான் ஆராயவில்லை. அது தனி விஷயம். சமூக க்ஷேமம் அடைவதும் அடையாததும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு மதத்தை சேர்ந்தவன் பரமாத்ம தத்துவத்தை அனுபவத்தில் தெரிந்து கொள்கிற ஞானியாகாவிட்டால் அந்த மதம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? இந்த ஞான நிலைக்கு வருவதற்காகத்தான் அத்தனை கர்மாவும் உபாசனையும் வைத்திருக்கிறது. வித்தியாசமே இல்லாமல் எல்லாம் ஒன்றாகி போய்விடுகிற ஞான நிலையை அடைவதற்கு வழியாகவேதான் 100,000 வித்தியாசமுள்ள வர்ணாசிரம தர்மங்கள் இன்னார்தான் இன்ன பண்ணலாம் என்ற அதிகார பேதங்கள் எல்லாம் பூர்வாங்கமாக வைத்திருக்கிறது. வெறும் கர்மாவோடு வித்தியாசத்தோடு நின்றுவிட்டால் தப்பு. கர்மாவை சொல்கிற வேத பாகம்தான் அர்த்தமுள்ளது, ஞானத்தை சொல்கிற பாகம் அர்த்தமில்லாதது என்று சொன்ன பூர்வ மீமாம்சகர்களை திட்டுகிற உத்தேசத்தில்தான் கிருஷ்ண பரமாத்மா வேதத்தை திட்டுகிற மாதிரி பேசுகிறார். அவர் வாஸ்தவத்தில் திட்டினது வேதவாத ரதாகா என்று அவரே சொல்கிறபடி வேதத்தை பற்றி வெறும் சவடாலில் அர்த்தம் பண்ணிக்கொண்டு அதிலேயே சந்தோஷப்பட்டுவிட்டு அதன் லட்சியமான அனுபவ ஞானத்துக்கு
எத்தனம் பண்ணாதவர்களை திட்டினதுதான். முதலில் கர்மா வேண்டும், அதாவது வேதம் சொன்னபடி காரிய ரூபத்தில் கடமைகளை பண்ண வேண்டும். ஆனாலும் கர்மா இல்லாமல் போகிற பெரிய ஆத்மானுபூதி நிலைக்கு போவதற்கே அது ஆரம்பப்படி என்று தெரிந்து கொண்டு பண்ண வேண்டும். இதே மாதிரி முதலில் தேவதா உபாசனை வேண்டத்தான் வேண்டும். ஆனாலும் உபாசிக்கப்படும் தேவதையும் உபாசனனாக தானும் வேறில்லை என்று ஆகிறதற்கு ஆரம்ப சாதனமாகவே உபாசிக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் வித்தியாசங்கள் பார்க்கத்தான் வேண்டும். லோக வியாபாரம் ஒழுங்காக நடக்க வேண்டுமானால் நமக்கு காரியங்களை பல தினசாக பிரித்து கொண்டு அந்தந்த காரியத்தையும் காரியத்தையும் சுத்தமாக பண்ணுவதற்கு என்ன தனிப்பட்ட ஆச்சார அனுஷ்டானாதிகள் உதவி செய்யுமோ அப்படி பிரித்துதான் அவரவருக்கான தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும். ஆனாலும் இதுவும் கடைசியில் சகல வித்தியாசமும் போய் எல்லாமும் எல்லாரும் தானே என்று தெரிந்து கொள்வதற்குத்தான் என்ற அடிப்படை உணர்ச்சி இருக்க வேண்டும். வேத அத்தியனம் வேத கர்மானுஷ்டானம் எல்லாம் அந்த வேதமே அவசியமில்லாமல் போய்விடுகிற அகண்டமான மகா அனுபவத்துக்கு வழிதான் என்று வைத்துக்கொண்டு அவற்றை அபியாசம் பண்ண வேண்டும். புஷ்பம் இருந்தால்தான் பிறகு பழம் உண்டாகும். புஷ்பம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாலும் அது காய்ந்து போய் விழுந்தால்தான் பழம் உண்டாகும். பூவே இல்லாமல் காய்க்க வேண்டும் என்று இந்த நாளில் வைதிகானுஷ்டானமே இல்லாமல் வேதாந்தத்துக்கு போகிறவர்கள் நினைத்தால் அது யதார்த்தத்துக்கு சரியாக வராது. இதனால் பூவோடையே நின்றுவிட வேண்டும் என்று நினைத்து வேதாந்த ஞானத்துக்கு எத்தனம் செய்யாமல் கர்மடர்களாக நின்றுவிட்டால் அதுவும் தப்புதான். எதிலும் சென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் வேண்டும். கீதையில் சொன்ன மாதிரியே பிரகதாரண்யக உபனிஷத்திலும் எவன் ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து கொண்டு விட்டானோ அவனுக்கு அந்த நிலையில் வேதம் அத்தனையும் வேதமில்லாமல் போய்விடும். தேவர்கள் யாவரும் தேவரல்லாமல் போய்விடுவார்கள். பிராமணர்கள் பிராமணரல்லாமல் ஆகிவிடுவார்கள். சண்டாளன் சண்டாளனா இல்லாதவனாகி விடுவான் என்று சொல்லியிருக்கிறது ஸ்ருதி என்று வேதத்தை சொல்கிற போது அதில் சம்மிதை மட்டுமின்றி பிராமணமும் ஆரண்யகமும் உபனிஷத்துகளும் அடக்கம்தான். கீதை ஸ்ருதி இல்லை, கீதை ஸ்ருதி இல்லை, அது ஸ்மிருதியை சேர்ந்ததாகவே சொல்வது வழக்கம். ஸ்மிருதிகளை பற்றி பிறகு 14 வித்யைகளில் ஒன்றாக தர்மசாஸ்திரத்தை பற்றி சொல்கிற போது சொல்கிறேன். வேத கர்மாவும் உபாசனையும் ஞானத்தில் கொண்டு போய் விடாவிட்டால் பிரயோஜனம் இல்லை என்று கீதையான ஸ்மிருதி சொல்கிறது. ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் என்கிற 3 பிரமாணங்களில் புராணத்திலும் அநேக இடங்களில் வெறும் கர்மானுஷ்டானத்தோடு நின்று விடுவதை கண்டித்திருக்கிறது. தாருகாவனத்தில் ரிஷிகள் கர்ம மார்க்கமே சகலமும் என்று தங்களுடைய யஜ்ஞோபாசனையிலே கர்வப்பட்டு கொண்டிருந்த போது பரமேஸ்வரன் அவர்களுடைய அகங்காரத்தை அழித்த கதையை சைவமான புராணங்கள் சொல்கின்றன. பாகவதத்திலும் இப்படியே யஜ்ஞ பத்னிகளின் உபாக்கியானத்தில் ஒன்றுமே தெரியாமல் இன்னோசன்டாக இருந்த அந்த பிராமண ஸ்திரீகளுக்குத்தான் யஜ்ஞ புருஷனான மகாவிஷ்ணுவே பாலகிருஷ்ணனான கிருஷ்ணனாக வந்திருக்கிறான என்று தெரிந்தது என்றும் அவர்களுடைய புருஷர்களான கர்ம மார்க்கக்காரர்கள் இதை தெரிந்து கொள்ள முடியாமல் பிறகு ரொம்பவும் பச்சாத்தாபப்பட்டார்கள் என்று வருகிறது. ஆனாலும் பிராமணர்கள் ஸ்ருதி பிரமாணத்துக்கு பிறகுதான் ஸ்மிருதி புராண பிரமாணங்களை கொள்ள வேண்டும். கர்மா மட்டும் போதாது என்பதற்கு ஸ்ருதி பிரமாணமும் இருக்கிறது என்பதற்கு இங்கே பிரகதாரண்யக உபனிஷத்தை கோட் செய்தேன். ஆனாலும் ஸ்ருதியை கர்ம காண்டம் ஞான காண்டம் என்று பிரிக்கிற போது இது ஞான காண்டமாக உபனிஷத்தில் வருவதுதானே. ஞான காண்டத்தில் ஞானத்தை சிறப்பித்து சொல்லி கர்ம லட்சியம் இல்லை என்று சொல்லியிருப்பதில் விசேஷம் ஒன்றுமில்லையே என்று கேட்கலாம். ஆகையால் கர்மகாண்டத்திலேயே கர்மாவே எல்லாம் அதுவே லட்சியம் என்று நினைப்பதை கண்டனம் பண்ணியிருக்கிறது என்பதையும் காட்டுகிறேன். வேதத்தில் சொல்லியிருக்கிற பலவிதமான
யஜ்ஞங்களையுமே அதன் நோக்கமறிந்து செய்வது சுலாக்கியந்தான் என்று பகவான் கீதையிலே ஏவம் பகுவிதா யஜ்ஞா யஜ்ஞவிததா பிராமணோமுகே என்று பாராட்டி சொல்லிவிட்டு, ஆனால் இந்த சகல விதமான கர்மானுஷ்டானங்களும் ஞானத்தில்தான் பூர்த்தி அடைகின்றன என்று சொல்கிறார். ஹரஹர நம பார்வதி பதஜே மகாதேவா. தூரசி தூர்வதூர்வந்தம் தூர்வதஞ்சா தூர்வதி தந்தூர்வஜம் பயம் தூர்வாமஹா புத்தி.